ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடலில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த இரத்த அணுக்கள் உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வந்து உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே வந்து டல்லா இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க, சோ தலை சுற்றல், வாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். பசின்றது வந்து உங்களுக்கு பெருசா எடுக்கவே எடுக்காது, சோ ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு இருப்பீங்க. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு அந்த ரத்தத்துல உள்ள அணுக்களின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு அடையாளம். இது போக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும். சோ எந்த நோய் உடம்புக்கு வந்துச்சுனாலும், ஒரு சளி காய்ச்சலா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது வந்து ஈஸியா வந்து அட்டாக் ஆயிரும். அது ரொம்ப பெருசா வந்து உடம்புல மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும். அப்போ ரத்தம் வந்து கரெக்டா இருந்துச்சுனாலோ, ரத்தம் சுத்தமா இருந்துச்சுனாலோ, ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அளவு அதிகமா இருந்துச்சுனாலோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. அப்போ குறுகிய காலத்துல நம்ம ரத்த அணுக்களின் எண்ணிக்கை உடம்புல அதிகரிக்கணும்னா, அது ரொம்ப ஈஸியான மெத்தட் இயற்கை வழியில என்ன அப்படின்றத பார்ப்போம். கீழான நெல்லி செடி பார்த்தீங்களா, சோ உங்க வீட்டுகளுக்கு வெளியில வந்து கீழான நெல்லி செடி வந்து நிறைய இருக்கும். சோ ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். சோ இது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கீழா நெல்லியில எதுக்காக கீழா நெல்லி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இதனுடைய இலைகளை வந்து நீங்க தூக்கி பாத்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்கிறதுலே சின்ன சைஸா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதனுடைய இலைகள்ல வந்து அந்த காம்பு பகுதி வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அடுக்கி இருக்கும். சோ இந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால இதற்கு கீழா நெல்லி அப்படின்ற பேர் வந்துச்சு. இலைகளுக்கு கீழ்பகுதியில இருக்கும் இந்த கீழா நெல்லி யாரு சாப்பிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, மஞ்ச காமால வந்தப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்டதா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மஞ்ச காமாலையை போக்குறதுக்கு மிகப்பெரிய மருத்துவ குணம் வந்து இந்த கீழா நெல்லிக்கு உண்டு. சோ அதே அளவு ரத்தத்துல உள்ள அந்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அணுக்களை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கீழா நெல்லி சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் மோர்ல இந்த கீழா நெல்லி பொடி ஒரு அரை ஸ்பூனு, கருகப்பிள்ளை பொடி ஒரு அரை ஸ்பூனு. நீங்க கருவேப்பிள்ளை பொடியும் கீழா நெல்லி பொடியும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்லயே வாங்கிக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து எடுத்து அதை காய வச்சு நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு இந்த கருவேப்பிள்ளை பொடியும் கீழா நெல்லி பொடியும் கிடைக்கும். சோ அதை வாங்கிக்கோங்க. வீட்டுல ஒரு டம்ளர் மோர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மோர்ல ரெண்டுமே ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு வாங்க. கீழா நெல்லி வந்து உடலுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை தரும். இது வந்து உடலினுடைய குளிர் சாதன பெட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியை தரும். பித்த உடம்பு இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே வந்து கியூர் ஆகும் இந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா. இதனுடைய சுவை பாத்தீங்கன்னா, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, இந்த நான்கு சுவைகளை உள்ளடக்கியது தான் இந்த கீழா நெல்லி. அதனால இதை மோர்ல வந்து கலந்து நீங்க வந்து குடிச்சிட்டு வரலாம். வாரத்துல ஒரு ரெண்டு நாள் வந்து குடிச்சிட்டே வரலாம். யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10 வயசை தாண்டின யாரு வேணாலும் இதை வந்து குடிக்கலாம். உடம்புல ரத்த அணுக்கள் கம்மியா இருந்துச்சு, ரொம்பவே டயர்டா வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்கன்னா, அந்த மாதிரியான நாட்கள் வந்து வாரத்துல ரெண்டு நாள் இதை குடிச்சிட்டு வரலாம். தொடர்ந்து நீங்க இதை ஒரு 6 மாசம் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய ரத்த சிவப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு அடிக்கடி நீங்க நோய் தொற்றுல ஆளாகுறீங்க அப்படின்னா அதுல இருந்து கண்டிப்பா விடுபட முடியும். இது போக இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்கு ரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ண, பட் இது வந்து இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடா இது இருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.